ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே ஆப்பை யூஸ் பண்ணி ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூகுள் பே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், இன்னொருத்தவங்க வந்து கூகுள் பே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் இருந்தாலே போதும், ஸோ அவங்களுக்கு மணி நம்ம வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்க முடியும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தெரியும், பேங்க் என்ன பேங்க்னு தெரியும், அவங்களுக்கு எப்படி நான் வந்து மணி வந்து சென்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. கூகுள் பே மூலமாகவே நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அது என்ன பேங்க் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும், ஐஎஃப்சி கோடு நம்ம வந்து கூகுள் பே மூலமாகவே எடுத்துக்க முடியும். இது எப்படி அப்படிங்கிறத லைவ் டெமோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா கூகுள் பேயை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பே ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நியூ பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நியூ பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் மணின்னு கொடுத்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பேங்க்குக்கு யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் யாருக்கு அனுப்ப போகிறனோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயும் அக்கௌண்ட் நம்பரை தான் வந்து டைப் பண்ணணும். செகண்ட் பாக்ஸில் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் ரீ என்டர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு தான் கேட்டிருக்குது. ஸோ அதனால் மேலே என்ன டைப் பண்ணிங்களோ அதே அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் கீழேயும் பார்த்தீங்கன்னா பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பரில் ஏதோ மிஸ்டேக் விட்றாதீங்க, கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு நம்ம வந்து போடணும். ஸோ ஐஎஃப்சி கோடு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா போடுங்க, தெரியல அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஐஎஃப்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ச் ஃபார் ஐஎஃப்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்கோட நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு ஐஎஃப்சி கோடு இருக்கும். ஸோ அது என்ன பிரான்ச் அப்படிங்கிறத பொறுத்து, ஸோ உங்களுக்கு என்ன பேங்க் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கனரா பேங்க் அப்படின்னா கனரா பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியன் பேங்க் அப்படின்னா இந்தியன் பேங்க், கரூர் வைஸ்யா அப்படின்னா கரூர் வைஸ்யா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய பேங்க் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க். ஸோ அதனால் நான் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் மேக்ஸிமம். ஸோ இல்லை அப்படின்னா சர்ச் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணிட்டேன், ரிசல்ட்டும் வந்து ஷோ ஆகிடுச்சு. ஸோ இந்தியன் பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணோடனே பிரான்ச் கேட்டிருப்பாங்க. ஸோ அது என்ன ஊரில் இருக்குது அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரும், இல்லை அப்படின்னா டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஊரோட ஃபஸ்ட்டு 4 டிஜிட் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஐஎஃப்சி கோடு வந்து ஷோ ஆயிரும். ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஎஃப்சி கோடு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டிங்க இல்லையா, ஸோ அந்த அக்கௌண்ட்டு யார் நேமில் இருக்குதோ அவங்களோட நேமை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். இவ்வளோதான் ப்ரொசீஜர். அக்கௌண்ட் நம்பர் போடுறோம், மறுபடியும் போடுறோம், ஐஎஃப்சி கோடு வந்து ஆன்லைன் மூலமாகவே நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன யாருக்களோட பேருக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் வந்திருக்கும். ஸோ அவங்க அக்கௌண்ட்டோட லாஸ்ட் 4 டிஜிட் இருக்கும். எவ்வளோ ரூபா வந்து சென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா கூகுள் பேயில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ என்ன அக்கௌண்ட்லேருந்து கேட்குது, இப்போ உங்களோட பின் நம்பர் கேட்கும். ஸோ யூபிஐ பின் கேட்கும். ஸோ அந்த பின்னே பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆனதுக்கு அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அலர்ட் மெசேஜும் வந்திருக்கும். ஸோ இதன் மூலமாக ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக மணி வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக தான் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா டெபிட் ஆனதுக்கான அலர்ட் மெசேஜுமே வந்துடுச்சு. ஸோ இது மூலமாக தெரிஞ்சிருக்கும் டெபிட் ஆகிருக்குது, அங்கே கிரெடிட் ஆகிருக்குது அப்படிங்கிறது. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் பார்க்கலாம். பாய்.